ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை பயன்படுத்தி தமிழக அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுவே உங்களுடைய ரேஷன் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் மறந்துட்டாலோ இல்லை தொலைஞ்சிட்டாலோ இல்லை எந்த ஒரு மொபைல் நம்பரையும் உங்களுடைய ரேஷன் கார்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணலைன்னாலோ உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை எந்த ஒரு மொபைல் நம்பரும் இல்லாமலே ஆன்லைன்லேயே எப்படி செக் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் முதன்மை இந்த இடத்துல கர்சரை வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இதில் நியாய விலை கடைகள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் எத்தனை தாலுகா இருக்குது, அந்த தாலுகாவில் நியாய விலை கடைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, குடும்ப அட்டையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அந்த குடும்ப அட்டையில் எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, அதில் எத்தனை பேர் தங்களுடைய ஆதார் கார்டை பதிவு செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய கைபேசி எண்ணை எத்தனை பேர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதில் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் எத்தனை தாலுகா இருக்குதோ அந்த தாலுகாவினுடைய கடைகள் எண்ணிக்கை, அதில் உள்ள குடும்ப அட்டைகளுடைய எண்ணிக்கை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். அடுத்து உங்களுடைய தாலுகாவை இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த தாலுகா செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த தாலுகாவில் மொத்தம் எத்தனை ரேஷன் கடைகள் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரேஷன் கடையை கடையின் பெயர் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி செலக்ட் பண்ணுங்கள். கடையினுடைய குறியீடு என்ன ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க, அதற்கு அடுத்து கடையினுடைய பொறுப்பாளர் பெயர் கொடுத்துருப்பாங்க, அதற்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் மொத்தம் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குதோ அந்த ரேஷன் கார்டினுடைய எண்ணிக்கை இதில் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அந்த எண்ணிக்கையின் மேலே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த கடையில் மொத்தம் எத்தனை ரேஷன் அட்டைகள் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அதில் அரிசி அட்டை எத்தனை, அந்தியோதியா அன்ன யோஜனா அட்டைகள் எத்தனை, சர்க்கரை அட்டைகள் எத்தனை, பண்டகமில்லா அட்டைகள் எத்தனை, காவல் அட்டைகள் எத்தனை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு அரிசி அட்டை வகையில் இருந்தது அப்படின்னா அரிசி அட்டை வகைகள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்லி அரிசி அட்டை மட்டுமே இதில் டிஸ்பிளே ஆகும். இல்லை அந்தியோதியா அன்ன யோஜனா அட்டை கேட்டகரியில் உங்களுடைய கார்டு வந்தது அப்படின்னா இந்த 38 இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அந்தியோதியா அன்ன யோஜனா அட்டைகள் மட்டுமே இதில் டிஸ்பிளே ஆகும். சர்க்கரை அட்டைகள் இருந்தது அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் அரிசி அட்டைகள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கடையில் மொத்தம் எத்தனை அரிசி அட்டைகள் இருக்குதோ அந்த எண்ணிக்கை மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதற்கு அடுத்து அட்டை வகை அரிசி அட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருந்ததுனால இதில் அரிசி அட்டை மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. அதற்கு அடுத்து அந்த அட்டையில் பெரியோர்களின் எண்ணிக்கை, சிறியோர்களின் எண்ணிக்கை, நெக்ஸ்ட் அவங்களுடைய வீட்டில் எல்பிஜி சிலிண்டருடைய எண்ணிக்கை எவ்வளவோ அந்த எண்ணிக்கையை இதில் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மொபைல் நம்பரை ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் குடும்ப தலைவருடைய ஆதார் அட்டையை ப்ராப்பராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் உங்களுடைய மொபைல் நம்பரும் ஆதார் கார்டையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல நோன்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் உங்களுடைய மின்னணு கார்டு எண் எதுவோ அந்த நம்பரை இதில் செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஃபஸ்ட் பேஜில் உங்களுடைய கார்டு நம்பர் இல்லை அப்படின்னா செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுடைய கார்டு நம்பரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டு நம்பரில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய கார்டு நம்பர், உங்களுடைய அட்ரஸ், குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் இதில் டிஸ்பிளே ஆகும். அதற்கு பக்கத்தில் அவங்களுடைய ஏஜ், பாலினம், உறவு முறை இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி மொபைல் நம்பர் இல்லாமலே உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.